இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அடுப்பு வந்து ராக்கெட் ஸ்டவ். இந்த அடுப்பு வந்து ஹோட்டல் பர்பஸ்க்காக ரெண்டு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே ஒரே சைஸு தான், ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வந்து வேறு வேறு. இது இந்த அடுப்பு வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி அடுப்போட சைஸு, உயரம் வந்து 18 இன்ச் இருக்கும். ரெண்டுமே ஒரே சைஸ் தான். இதில் என்ன ஒன்றுனாக்கா, இதில் உள்ள வச்சுருக்க அந்த விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸை வந்து தனியாக எடுக்கலாம், இந்த ஸ்டாண்டு தனியாக வைக்கலாம். இது அந்த மாதிரி செட்டிங்கில் நம்ம இதை கொடுத்துருக்கோம். இந்த அடுப்பை, இந்த அடுப்பு பக்கத்தில் உள்ள அடுப்பு பார்த்திங்கன்னா ஃபுல் கஸ்டமைஸு, அந்த பாக்ஸ் எல்லாம் உள் ஃபிட்டிங்லேயே வந்துடும் உங்களுக்கு. உள்ள டோட்டல் ஃபிட்டிங், அந்த விறகு போட்டால் கூட கீழே எதுவும் இழுக்காது, அந்த மாதிரி. இது ரெண்டுமே ஒரே சைஸு தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டுக்காக நம்ம வந்து ரேட்டு இதுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டு, அதுக்காக நம்ம இப்படி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு, பத்த தெரியும் உங்களுக்கு. இந்த அடுப்புலாம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன், விறகு போடுறது தனியாக கழட்டிக்கலாம். இது வந்து கழட்ட முடியாது, ஃபுல்லாக மோல்டிங் தான், ஒரே செட்டிங்லேயே வந்துடும். அது மேலே ஃபுல்லாக தகடு ஃபுல்லாக கவர் ஆகி வந்துடும், உங்களுக்கு சுற்றியும் ஃபுல்லாக கவர் ஆகி வந்துடும் உங்களுக்கு. அதாவது ஹோட்டல் பர்பஸ்னால் அதிகமாக இதான் கேட்பாங்க. ஏன்னா ரீசனாக அவங்க வந்து வடை போடுறதுக்கு, வடை போகிற மாதிரி இருக்கும், டெய்லியும் உள்ளேயும் வெளியே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஏதாவது தூக்கி சுமக்கிறது கீழே விழுந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டோட்டல் செட்டிங்கில் கேட்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ரேட்டு பட்ஜெட்டுக்காக வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கேட்பாங்க. அவன் என்ன மாதிரி ரேட்டு கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவன் ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் தான் முக்கியம். அதுக்காக நான் வந்து இதில் வந்து சாம்பல் தகடு எல்லா அடுப்பையும் சாம்பல் தகடு வந்துடும், அது கழட்டி மாற்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா அடுப்பையும் எல்லா அடுப்பையும் சாம்பல் தகடு கொடுத்துருவோம் நம்ம. இல்லை ஃபோட்டோடைய மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் மோட்டர் தான் நம்ம அதில் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் பெரியளவு உங்களுக்கு கரண்ட் பில் வராது. இந்த அடுப்பில் வந்து விறகும் மிச்சமாக இருக்கும், உங்களுக்கு கரண்ட்டு செலவு மிச்சமாக இருக்கும். இப்போ விற்கிற விலைக்கு வந்து கமர்ஷியல் கேஸ் வந்து இந்த அடுப்பு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா முதலீடு ஒன் டைம் வளர்த்துட்டு தான் உங்களுக்கு. விறகு வந்து ஒரு நாளைக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா விறகு செலவாகும். இது வடக்கடைக்கு இந்த ரோட்டோரமாக அந்த இட்லி போடுறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அடுப்பு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 7 கிலோ வரைக்கும் இந்த அடுப்பில் சமையல் செஞ்சுக்கலாம். இந்த அடுப்பில் உங்களுக்கு விலையும் பெரிய லெவலில் விலை கிடையாது. இந்த அடுப்போட பிரைஸ் வந்து 5500 ரூபா இந்த அடுப்பு. இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 5900 வருது. உங்களுக்கு சமையலுக்கு இந்த வடக்கடைக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். கரண்ட்டு செலவும் மிச்சமாக இருக்கும், பெரிய லெவலில் உங்களுக்கு கரண்ட் பில்லும் வராது உங்களுக்கு. இதில் வந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பேட்டரியிலையோ இல்லை சோலார்லேயோ கனெக்ட் பண்ணிக்கலாம். இது 12 வாட்ஸ் தான், அதனால் உங்களுக்கு வந்து பேட்டரியும் சோலாரும் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கும். நம்ம கரண்ட்டில் மாற்றம் மாதிரி நம்ம கனெக்ஷன் இதில் கொடுக்குறோம். அதாவது இது வந்து டிசி மோட்டார், நம்ம ஏசி கண்ட்ரோல் பார்த்தோம்னா அது ஏசி, வந்து கரண்ட் வந்து ஏசி, இது டிசி உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அந்த செட்டிங்கில் தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் தேவைன்னா நீங்கள் இப்போ சோலார்லேயோ பேட்டரிலையோ போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரண்ட்டு கூட இல்லைனா கூட நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு சார்ஜ் எதுவும் ஆகாது. நம்மள்ட்ட வந்து ராக்கெட் அடுப்பு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3900 இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற அடுப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அடுப்பு வந்து 5500 வருது, இன்னொரு அடுப்பு வந்து 5900 வருது. ரெண்டுமே ஒரே சைஸ் தான், ஆனால் வந்து ஒரு அடுப்பு கஸ்டமைஸ்னாலும் அந்த அடுப்பு வந்து 400 சார்ஜ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த அடுப்போட அந்த அடுப்பு ஹெவியாக இருக்கும். நம்ம இதிலேயே வந்து துண்டு விறகு போடுறோம், இதில் பெரிய பெரிய விறகு போகிற மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோட்டலுங்களுக்கு பெரிய பெரிய விறகு வச்சிருக்கிற மாதிரி அது வந்து டேரெக்டாக ஏசியில் கண்ட்ரோலில் வந்துடும் உங்களுக்கு. 40 வாட்ஸ் வரும், அதுவும் பெரிய அளவு கரண்ட் பில் இருக்காது. 40 வாட்ஸ், 80 வாட்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். இந்த அடுப்பு சம்மந்தமாக எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு அடுப்பு வேறு மாதிரி இது கஸ்டமைஸ் பண்ணினாலும் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.